வேலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பாக ஏசி சண்முகம் போட்டியிடுறாரு. அவருக்கு எதிராக துரைமுருகனோட மகன் களத்தில் நிற்கிறாரு. பிற கட்சிகள் களத்தில் இருந்தாலும் போட்டி என்னவோ இந்த ரெண்டு கட்சிக்கு மட்டும்தான் இருக்குது. பலத்தை போட்டியை சமாளிக்க பல்வேறு யுக்திகளை அரசியல் கட்சிகள் கையாளுறாங்க. அதில் ஏசிஎஸ் குரூப்பு புது யுக்தியை கையாளுறாங்க. அதில் ஏசிஎஸ் குரூப்பு நடிகர் கார்த்தி எப்போவோ ஏசிஎஸ் பற்றி பேசினதை இப்போ பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீடியோவும் வைரல் ஆச்சு. பலரும் ஃபோன் பண்ணி அதை பற்றி கார்த்திக்கிட்ட கேட்க இப்போ அதை மறுத்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அந்த வீடியோ இதாங்க. நம்ம கேட்கறதுக்கும் மீறி அவர் செய்யக்கூடிய ஒருத்தர் மெடிக்கல் ஹெல்ப் ஆகட்டும், இல்லை பென்ஷனுக்கு தேவையான தொகையாகட்டும், இல்லை நாங்கள் கட்டணம் கட்டும்போது அதுக்கு தேவையான அறிவுரைகள் ஆகட்டும். ஸோ எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக ஒரு வெல்விஷராக எப்பவும் கூட இருக்கிற ஒரு சமூகம் சார். எம்ஜிஆர் அவர்களுடைய வழியில் வந்ததுனாலேயே வந்து பொது தொண்டு அப்படிங்கிறத வந்து அவர் இயல்பையிலே அவர்கிட்ட இருக்குது. இவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன்ஸ் நிறுவி இருக்காரு. ஒரு சாதாரண ஆளாக ஆரம்பித்து இன்றைக்கி பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக எல்லாத்தையும் மாற்றிருக்காரு. அவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்துட்ருக்காரு, அவ்வளோ பேருக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. முக்கியமாக சினிமாவில் இருக்கிற பல பேருக்கு, பல தொழிலாளர்களுக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அவருடைய பொது பணி தொடரணும். அவர் எந்த காரியம் எடுத்து சென்றாலும் அது வெற்றி அடையணும்னு நான் வாழ்த்துறேன், வேண்டிக்கிறேன். நன்றி.